ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அனுப்புறது வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான். நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துச்சு. சரியா, தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரிசல்ட் வந்து வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமாக இருந்திருக்கலாம், என்ன இவ்வளோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னச்சு போதும் நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கலாம் மேபி. சரியா, நான் வந்து ரவுண்ட் டூவில் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இருந்தேன், ரவுண்ட் த்ரீ வரைக்கும் நான் போகலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல், அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் ஆகுறது, அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டீம் யூனிவர்சிட்டி பக்கம் போகலாமா இல்லை என்ஆர்ஐ லேப்ஸில் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எடுக்கலாமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். என்ன சார் டீம் யூனிவர்சிட்டி என்ஆர்ஐ லேப்ஸுக்கு என்ன சார் வித்தியாசம், இது ரெண்டுமே ஒரே அமௌண்ட்ல இருக்குமா அது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது டீம் யூனிவர்சிட்டியும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிமாண்டுக்குள்ள போயிடுச்சு. இந்த மாதிரி எந்த வருஷமும் இருந்தது இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது கஷ்டப்பட்டு, ஏன்னா செகண்ட் இயர் ரிப்பீட்டர்ஸ் போடாச்சு, தேர்ட் இயர் ரிப்பீட்டர்ஸ் போடாச்சு, இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில முதல்ல வந்து நிறைய சீட்ஸ் வந்து வேக்கன்சி வந்து வந்துட்டே இருக்கும். ரவுண்ட் டூலையும் சரி, ரவுண்ட் த்ரீ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம், அதாவது ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பீப்புள்ஸ் இல்லை, அதாவது பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி வில்லிங்காக இருக்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப ஹைஃபையாக வந்தால் என்னச்சு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ஆர்ஐ லேப்ஸ்லேயே போட்டுடலாம்ல அப்படிங்கிற தாட்டும் நிறைய பேர்த்துல இருக்கு. சரியா, இப்போ நாம என்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்ஆர்ஐ லேப்ஸ், இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சரியா நாம ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம், நாம ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து, அதாவது வெப்சைட்ல என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அதுலேருந்து கொஞ்சம் குறைவாகவே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இயர்லி நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு மேபி. சரியா, அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ போட்டு காரணம் என்னன்னா, என்ஆர்ஐ லேப்ஸ்ன்னு சொன்னோன்னே பேரண்ட்ஸ் மத்தியிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் அமௌண்ட் அவ்வளோ அமௌண்ட் வருமேன்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணலாம். சரியா, ஆனால் நாம என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். இப்போ வந்து வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், என்ஆர்ஐ லேப்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரியா, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க, நாம கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். சரியா, என்ஆர்ஐ லேப்ஸில் அவங்க ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டிலேருந்து நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு குறைவாக பண்ணி, மேக்ஸிமம் நம்ம குறைவாக பண்ணி கொடுக்குறதுக்கு நாம என்னாச்சும் போதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சரியா, அப்படிப்பட்ட ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணலாம் பார்த்தா, என்ஆர்ஐ லேப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக அந்த அமௌண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டியை விட நம்ம ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் என்ஆர்ஐ லேப்ஸில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, அதனால கண்டிப்பாக நீங்கள் என்ன இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.